ఆప్యాయంతు మమాంకాని వాక్ ప్రాణ చక్షు శ్రోత్రం అదో బలమింద్రియాణి చ సర్వాణి సర్వం బ్రహ్మ ఉపనిషతం మాహం బ్రహ్మ నిరాకుర్యాం మామా బ్రహ్మ నిరాకరోత్ అనిరాకరణమస్వ నిరాకరణం మే అస్తు తదాత్మని నిరతేయ ఉపనిషత్సు ధర్మాస్తే మయి సంతు తే మయి సంతు. ఓం శాంతి శాంతి శాంతి. కేనోపనిషత్ 2వ మంత్రం. శ్రోత్రస్య శ్రోత్రం మనసో మనోయత్ వాచోహ వాచం సవు ప్రాణస్య ప్రాణః సక్షుషః సక్షుః అధిముచ్యదీరాః ప్రేత్యాస్మాల్లోకాత్ అమృతా భవంతి. గురువినుడే உபதேசத்தினால் இங்கு சிஷ்யன் எப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்துள்ளான். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சாட்சியாக இருந்து கொண்டு இந்திரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த இந்திரியங்கள் வேறு, நான் வேறு என்கின்ற அறிவு அவனுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த உடல் என்னால் உபயோகப்படுத்தப்படுவது போல இந்த இந்திரியங்களும் என்னால் உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த இந்திரியத்தில் நான் என்கின்ற புத்தியை அதிமுச்ச அவன் விட்டுவிட்டான், விட்டுவிடுகின்றான். நான் என்ற எண்ணத்தை, நான் இந்திரியம் என்ற எண்ணம் அவனுக்கு விடுபட்டு விடுகின்றது. காரணம், இது இந்த சாஸ்திரம் மூலமாக அவனுக்கு கிடைத்த பிரயோஜனம். பொதுவாக இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால் நம்முடைய உடல் இந்திரியங்களில் நமக்கு அபிமானம் அதிகம் இருக்கும். அதுக்கு முன்னே தெரியலையே நமக்கு உடல் இந்திரியங்களை பற்றி அப்படி கூட ஒரு அறிவு இல்லை. ஏதோ நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம் எல்லாம் மொத்தமாக ஒன்றாக. சாஸ்திர அறிவு வந்த பிற்பாடு தான், ஓ இது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிவாக தெரிகின்றது. ஆகவே இந்திரியங்களில் உடலில் வருகின்ற சுகதுக்கங்களை இதுக்கு முன்னே, இந்த ஞானம் வருவதற்கு முன்பாக அதற்கு வருகின்ற சுகதுக்கங்களை எல்லாம் எனக்கு வருகின்ற சுகதுக்கமாக அல்லது அவனுக்கே வருகின்ற சுகதுக்கமாக எண்ணிக்கொண்டு துக்கியாக சம்சாரியாக துயரப்பட்டு கொண்டிருந்தான். அதுக்காக இந்த ஞானம் வந்த பிற்பாடு இந்த உடல் இந்திரியங்களில் துயரம் வராத சொல்லிச்சுன்னா வரும். ஆனால் அதன் மூலமாக அதற்கு முன்னே அவன் எவ்வளோ வருத்தப்பட்டானோ அப்படி இல்லாமல், ஏதோ உடல் வலி தெரியும், காது வலி தெரியும், கண்ணு வலி தெரியும், ஆனாலும் இவைகள் நான் என்ற எண்ணம் போயிருக்கும். ஆனால் அதை வழிகளை அனுபவித்து கொண்டிருப்பான். ஆக இதுக்கு முன்னே இருந்த மனநிலை வேறு. ஞானத்தை அடைவதற்கு முன்பு, ஞானத்தை அடைந்த பிறகு நான் ஆத்மா, இந்த கண் காது இந்திரியங்கள் எல்லாம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அனுபவங்களை பெறுவதற்கு, ஆனால் இவைகள் நான் இல்லை. அந்த அறிவு தெளிவாக இருக்குது. காது, அதனால தான் இங்கே சொன்னார் காதினுடைய காது, கண்ணினுடைய கண். இப்படி இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய இருப்பினால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் செயல்படுகின்றது. நான் இல்லை என்றால் இந்த இந்திரியங்கள் ஒன்றும் செயல்படாது, மனதும் செயல்படாது. இந்த அறிவு வந்தவுடன் மனதிற்கும் அப்பாற்பட்டவனாக தன்னை அவன் புரிந்து கொண்டு அவன் எப்படி இருக்கின்றானான், இந்த மனம் புத்தி கண் காது முதல் இந்திரியங்கள் அனைத்திலும் உள்ள அபிமானத்தை அதிமுச்ச தியாகம் செய்கின்றான். இது ஒரு அர்த்தம்.
இந்த பழசுருதியில் அதிமுச்சி என்பதற்கு இது ஒரு இது ஒரு அர்த்தம், முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், சாஸ்திரத்தில் ஆசைகள் மூன்றாக பேசப்படுகின்றன. நமக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகள் எல்லாம் அந்த மூன்றில் போட்டு விடுவார்கள். இதை பிருகதாரண்ய உபநிஷத்து இந்த ஆசையை பேசியிருக்கின்றது. மூன்று ஆசைகள், அதை ஏஷனா ஆசை சொல்லி சொன்னால் இச்சா, அதை ஏஷனா என்று சொல்லும். புத்திரேஷனா பிள்ளைகள் குழந்தைகள் மீது வைக்கின்ற ஒரு பற்று ஆசை, இதுங்க புத்திரேஷனா சொல்லி சொல்கிறார். அப்புறம் வித்தேஷனா பொருள்கள் பணம் அவற்றில் நமக்குள்ள ஒரு ஆசை. அப்புறம் மூன்றாவது லோகேஷனா, லோகம் என்றால் இந்த உலக அனுபவங்கள். இந்த மூன்று இச்சையை ஆசையை சாஸ்திரம் அறிமுகப்படுத்துகின்றது. இங்கே சாஸ்திரத்தில் மூன்று இச்சை சொன்னாலும் கடைசியில் ஒன்றை தான் சொல்ல போகின்றது. என்ன லோகேஷனா அதுதான் சொல்லும். இருப்பது ஒரே ஒரு இச்சை தானா? ஆக வித்தம் பொருள் புத்திரன் இது ரெண்டும் என்ன சாதன இச்சா, எதற்காக லோகேஷனா அதுதான் சாத்தியம். ஓ புத்திரன் எதுக்கு? நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பான், நம்ம கடைசியில் கவனிச்சுக்குவான், நாம் இறந்த பிறகு நமக்கு செய்ய வேண்டிய அதெல்லாம் செய்வான்னு சொல்லி சொல்கிறோம். அது நமக்கு சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு, உண்மை தான். சார்தம் முதலியதெல்லாம் செய்வான். ஆக புத்திரன் மீது இருக்கிற இச்சை புத்திரனுக்காக இல்லையா? புத்திரன் இருந்தால் எனக்கு இப்படியெல்லாம் செய்வான் என்ற அந்த எண்ணத்துக்காக. ஆமாம், தனக்காக தான். அதான் சொல்ல புத்திரேன அயம் லோகக, இது உபனிஷத் வார்த்தை. ஆக யாருமே புத்திரனுக்காக புத்திரனை விரும்புவதில்லை. அதனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது, நன்மைகள் நடக்கும் என்று நினைக்கின்றான். நடந்ததா என்பது வேறு, நடக்கும் என்று நம்புகின்றான் அது வேறு. இரண்டாவது இச்சை வித்தம், அதை வித்தேஷனா வித்தம் சொல்லி சொன்னால் பொருள் டப்பு. ஆமாம், பொருள் பணம் காசு துட்டு சொல்கிறாங்களே அதுதான். அந்த காலத்தில் பசு முதலியவையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன, இப்போ அப்படிலாம் காரு எப்படி இல்லையா, அது போல் மற்றதெல்லாம் அதெல்லாம் இப்போ வித்தம். புத்தனை வித்தத்தை எதுக்காக விரும்புகிறார்கள் என்றால் லோகத்திற்காக. லோகம் என்றால் இந்த இடத்துல உடல், இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக. அதுக்காக தான் எல்லாத்தையும் விரும்புகிறாங்களா? ஆமாம், பணத்தை எதுக்கு வரும், பணத்துக்காக பணத்தை விரும்புகிறோம் இல்லையே. அந்த பணத்தினால் அடையப்படுகின்ற பொருள்கள் அது இருந்தால் நான் சுகமாக இருப்பேன், என்னோட ஆரோக்கியத்தை பயன்படுத்தலாம், எனக்கு தேவைகளை எல்லாம் நான் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். ஆக நல்ல உடலும் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். அடுத்து விஷயம், நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். எதற்கு? அவைகளெல்லாம் நான் அனுபவிப்பதற்காக. ஆக லோகம் என்ற சாத்தியத்திற்காக புத்திரனையும் வித்தத்தையும் மனிதர்கள் சாதனமாக பயன்படுத்துகின்றார்கள். ஆக உண்மையில் மனிதன் எதை விரும்புகின்றான் என்றால் அஸ்மாத் லோகாத், லோகாத் என்ற அந்த இடத்துல உடல், நல்ல விஷயங்கள் பொருள்கள் வேண்டும். எதற்கு? இந்த உடலினுடைய சௌகரியமான வாழ்க்கைக்காக. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ நல்லா கொஞ்சம் அப்படிலாம் பார்த்து சேர்த்துக்கிட்டா வயதான காலத்தில் இதை கொஞ்சம் சௌகரியமாக இருக்கலாம்ப்பா, நோயெல்லாம் வந்தால் இல்லாமல் வயசான காலத்தில் சௌகரியத்துக்காக அப்படி சொல்லி சொல்கிறோம். அதுக்காக தான் பணமும் தேடுறோம் இல்லையா. ஆக இந்த ஆசைக்காகத்தான் புத்திரனும் வித்தமும் வேண்டும் என்கின்றோம். புத்திரன் சொல்லி சொன்னால் அதில் மொத்தமாக சொல்லிடுறார் ஒருத்தர், உறவுகள் சொல்லிடுறார். புத்திரன்னா புத்திரன் மட்டும் இல்லை, புத்திரி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு. ஆகல உறவுகள், உதவி செய்ய நாலு ஆட்கள் வேணும் இல்லையா. நம்ம செத்து போனாலும் எடுத்து எரிக்கிறது நாலு ஆள் வேணும்னு சொல்லி ஒரு பாட்டு சொன்னான் பாருங்க, அது போல தான் அங்கே. நாலு பேருக்கு நமக்கு நாலு பேர் வேணும். நாலு பேர் என்ன, அந்த நாலு பேருக்கு நன்றின்னு. இப்போ அது கூட இல்லை, வண்டியில் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. மதுரெலாம் அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அலங்காரம் இருக்கும்போது ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு விசேஷம். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், ஜகத்துக்கு மூவரடி மூவர், சவத்துக்கு நால்வரடி தங்கமே ஜெகத்தினில் வழக்கமடி சொல்லி சொல்லுவார். தவத்னா தவம் பண்ணனா தனியாக இருந்தால் தான் தவம் பண்ண முடியும், ரெண்டு பேர் இருந்தால் தவம் கிடையாது அது. ஆமாம், தமிழுக்கு இருவர், தொல்காப்பியர் அகத்தியர் சொல்லி சொல்லுவார் இல்லையா. ஜெகத்துக்கு மூவர், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி சொல்லுவார். நாலு பேர், நான் சவத்துக்கு நால்வரடி, சவம்னா நாலு பேர் தூக்கிட்டு போகிறேன் இல்லையா, அது ஜெகத்தினில் வழக்கமடி, ஒரு பழைய பாட்டு அது. ஆக புத்திரன்
வித்தம் லோகம். லோகம் என்பது சாத்திய ஏஷனா, புத்திரனும் வித்தமும் சாதனை ஏஷனா. புத்திரனும் வித்தமும் எதற்காக? இந்த உலகில், இந்த உடலில் நான் ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வேன். லோகம் என்றால் உடல்னு சொல்லி சொல்லிட்டுறாங்க. இந்த ஒரு இடத்துல ஒரு அர்த்தம், இந்த இடத்துல லோகம் என்றால் உடல். ஆனால் இந்த மூன்று ஆசைகள் என்னவா? நாம் விட வேண்டும். மனதளவில் முதல் ரொம்ப முக்கியம். ஆமாம், அதிமுச்ச, இந்த மூன்று ஆசையை விட்டவர்களாக என்பது ரெண்டாவது பொருள். இந்த அதிமுச்சியை சொன்ன பாருங்க. அதுக்கு முதல் அர்த்தம், இந்த அனாத்மாவில் நான் என்கின்ற அபிமானத்தை விடுகின்றார்கள், முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், மூன்று ஏஷனையை, இந்த மூன்று ஆசைகளை அவர்கள் தியாகம் செய்கின்றார்கள். ஏஷனாத்ரய அதிமுச்சிய, அதையும் கூட அவர்கள் ஏன் விடுகின்றார்கள்? எஸ்மாத் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், இந்த உடல் எதனால் நான் அல்லவோ அதனா. காது நான் இல்லை, கண்ணு நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை, மனம் நான் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க? காது முதல் இந்திரியங்கள் நான் இல்லாத காரணத்தினால் அதில் இருக்கின்ற அபிமானத்தை நான் விட வேண்டும். அதில் வைத்துள்ள அபிமானம்தான் என்னை சம்சாரியாக்கி துக்கப்பட வைத்து கொண்டுள்ளது. ஆகவே அதில் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு, மனதில் இருக்கக்கூடிய காம குரோத லோப மோகம் என்கின்ற இந்த விதமான உணர்வுகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு, அதுலேருந்து விடுபட்ட என்ன பண்ணும், அதில் இருக்கக்கூடிய அபிமானத்தை நாம் விட்டு பழக வேண்டும். அதுதான் முக்கியம். அவனுடைய நிலை என்ன அடுத்து சொல்கிறது பாருங்கள். ஜீவன் முக்தாக, அவனைத்தான் சாஸ்திரம் ஜீவன் முக்தன் என்று சொல்கிறது. சாஸ்திரத்தை நம்ம எதுக்காக படிக்கின்றோம்? அடுத்த பிறவி வேண்டாம் என்பதற்காக படிக்கலை. அடுத்த பிறவை பற்றி பேச்சும் இங்கே இல்லை. இந்த பிறவியில் நாம் வாழ வேண்டிய மனநிலையை பெற்று வாழ்வதற்காக. நாம் எதிலிருந்தெல்லாம் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ அவைகளெல்லாம் உண்மையில் துக்க காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு, பகவான் சொல்கிறார் கீதையில் முதல் எடுத்து, துக்கத்துக்கு ஒரு காரணமும் இல்லை, நீ ஏன் துக்கப்படுறன்னு சொல்லி சொன்னார். ஆக அதிலேருந்து விடுபட்டு இருப்பதற்காக தான் சாஸ்திரத்தை படிக்கின்றோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே தீரர்கள் அவைகளை விட்டு, சரீரத்தில் அபிமானத்தை விட்டு, ஆசைகளை விட்டு ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றார்கள். ஜீவன் முக்தினா என்ன? மன நிறைவுடன் இருப்பது, அதுதான் ஜீவன் முக்தி நிலை. திருப்தியுடன் இருக்கின்றார்கள், முழுமையான திருப்தியோடு. எல்லா விதமான உலகாயுத குறைபாடுகள் தன்னை சுற்றி இருந்த போதிலும் கூட அவன் தன்னளவில் திருப்தியாக, நிறைவாக, அமைதியாக, ஆனந்தமாக இருக்கின்றான். ஏன்? தன்னை அந்த ஆனந்த சொரூபமாக, நிறைவின் சொரூபமாக, பூர்ணமான சொரூபமாக, ஆத்மாவாக புரிந்து கொண்டதா? முக்கியம், அதுதான் உண்மை. ஆத்மாவாகிய நான் என்றும் நிறைவான சொரூபமாக, அதில் ஒரு குறையும் இல்லை. குறையெல்லாம் அனாத்மாவாகிய உடல் மனதில் தான் இருக்கின்றது, உலகத்தில் தான் இருக்கின்றது. இந்த அனாத்மாவான விஷயங்களில் நான் நிறைவை தேடி கடைசி அவைகள் நிறைவை தருமா என்றால், நிறைவை தராது, தராது, தராது. ஆனால் நான் எப்படிப்பட்டவன்? என்றும் நிறைவாக இருப்பவன். இந்த அறிவு வந்ததுனால அவன் முழு திருப்தியாக இருக்கான். எது வந்தாலும் அவனுக்கு அவன் திருப்தியை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அவனுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், கிருத கிருத்தியாக, செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன். அந்த திருப்தியும் இருக்குது. ஒரு சிலருக்கு என்னென்னா, இதை செய்யணும், அதை செய்யணும், 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 அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கு. இவன் மனதில் என்னவா? ஒன்றை செய்வதனால் ஒன்றை அடையப்போவதும் இல்லை, ஒன்று செய்யாததுனால் அவனுக்கு ஒரு இழப்பும் இல்லை, அந்த அளவு திருப்தி ஆகிட்டு. அதுக்காக அவன் செய்ய வேண்டியது எல்லாம் உலகத்தை செய்து முடிச்சுட்டானான்னா அவன் மனதில் ஒரு நிறைவு இருக்குது, அவ்வளோதான். ஏதோ வந்தால் செய்வான், தன்னால் முடிஞ்சால் செய்வான், இல்லையா சரி ஆனந்தமாக இருப்பான். அது அவனுடைய இயல்பை அல்லது நிறைவை கூட்டவோ குறைக்கவோ செய்யாதது. ஆக கிருத கிருத்தியன்,
அப்படி ஒரு ஜீவன் முக்தனாக செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்த நிறைவோடு அல்லது அடைய வேண்டிய அனைத்தை அடைந்து முடித்த நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். முண்டக உபநிஷத்து இது பார்த்தோம் சொல்லணும் பாருங்க, எதை அறிந்தால் அனைத்தை அறிந்ததாகமோ, எதை அடைந்தால் அனைத்தை அடைந்ததாகமோ, அந்த ஒன்றை பற்றி அறிவோடு. நான் ஆத்மா என்றும் உள்ள நித்தியமான பூரண ஆனந்த ஸ்வரூபம் என்று புரிந்த பிறகு அவனுக்கு வேறு என்ன வேணும்? சரி, அது எது வரைக்கும் அவங்க வாழ்வாங்க இந்த எண்ணத்தோட? இந்த பிராரப்தம் உள்ளவரை, இந்த உடல் எடுப்பதற்கு காரணமான பிராரப்த வினை இருக்கின்றவரை, அது நிறைவு பெறும் வரை இவருடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆக இந்த முக்திக்குத்தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள். இறந்த பிறகு அடையும் முக்திக்காக முயற்சி செய்யவில்லை. நாம் சாஸ்திரம் படிப்பது கூட, கீதை உபநிஷத் வேதாந்தம் படிப்பது அடுத்த பிறவில் அடைய வேண்டும் என்பதற்காக, ஏதோ அடையின அதற்காக இல்லை. இந்த பிறவிலே இந்த உடலோடு மனதோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பெற வேண்டிய ஒரு நிறைவுக்காக, அந்த நிறைவும் நானாக இருக்கின்றேன் என்று புரிந்து கொண்டான் பிறகு. ஆகியவை அவர்கள் இப்பொழுதே சம்சாரத்தை துயரத்தை உணர்ந்து தியாகத்தினால் ஞானத்தினால் அவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு அழகான ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த நிறைவுக்கும் அவன் அடைந்த ஞானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. முதலில் ஞானத்தை சொல்லி, என்ன ஞானம்? ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய ஞானத்தை சொல்லி, பிறகு தியாகத்தை சொல்லி, அதிமுச்சிய விட்டு விடுகின்றான் தியாகம் அப்படி சொல்லி சொல்லியிருக்கு. இந்த ஞானத்தினுடைய விளைவு தியாகம், அதுதான் சம்பந்தம் இங்கே. இந்த ஞானத்தினால் அவன் என்ன பண்ணுறான்? இவைகள் அனைத்தையும் தியாகம் செய்து விட்டான். தியாகே நைக்கே அமிர்தத்துவ மானசுகு சொல்கிறார் பாருங்க, தியாகம் பண்ணிட்டான். இந்த ஞானம் வந்தவுடன், இவைகள் எல்லாம் நான் இல்லை என்று தெரிந்தவுடன், இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய அபிமானத்தை அவன் விட்டு விட்டான். முதலில் பலவந்தமாக விடுகின்றான், முயற்சி செய்து விடுகின்றான். கண் காதையெல்லாம் அவன், நான் கட்டுப்படுத்த வேண்டும், அதில் அபிமானத்தை வைத்து நான் துயரப்படக்கூடாது என்று அவன் முயற்சி செய்து அவைகளிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்றான். விலக்கிக் கொள்றான்னா கண்ணு பார்த்தா பார்க்காத இருக்க மாட்டான், அது நான் இல்லை என்று புரிந்திருப்பான். இங்கே இந்த கண் காது இவைகள் உலக விஷயங்களை அபிமானத்தை வைத்து நாம் இந்த ஞானத்தை பெற்று முழுமையான நிறைவை அடைய முடியாது. அவைகள் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து தோஷங்களை பார்த்து புரிந்து கொண்ட மன தூய்மையோடு சாஸ்திரத்தில் வந்தால் தான் நமக்கு இந்த ஞானமும் நமக்கு பயன் தருகின்றது. அவன் இந்த உலக விஷயங்களிலிருந்து விடுபட்ட மனநிலையை தான் நாம் சொல்கிறோம் மன தூய்மை சொல்லி சொல்கிறோம். அந்த மனது சுத்தமாக இருந்தால் தான் ஞானம் வரும்னு சொல்லி சொல்கிறோம். ஞானம் வந்த பிறகு, ஞானம் வருவதற்கு முன்பு முயற்சி செய்து மன தூய்மையை பெற்றான். ஞானம் வந்த பிறகு அவனுக்கு முயற்சி இல்லாமல் சுபாவமாக இயல்பாக ஸ்பான்டேனியஸ் சொல்கிறேன் பாருங்க, அவன் இவைகளிலிருந்து வருகின்ற அபிமானத்தை இயல்பாகவே விட்டிருப்பான். இயல்பாக விட்டுறாயிருக்கும். ஆமாம், இயல்பா நமக்கு நிறைய பொருள் முதலாம் ஆசை இருந்தது, வளர 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 வயதாக என்ன பண்ணுறோம், இயல்பா அதெல்லாம் இயல்பா விடுபட்டுரு, அதெல்லாம் அவன் எடுத்தது இயல்பாக சென்று விடுகின்றது, முயற்சி பண்ணி பண்ணல. ஆக ஞாத்வா அதிமுச்சிய ஒரு வார்த்தை சப்ளை பண்ணி பார்த்தோம். இந்த ஞானம் ஒருவனை இயற்கையாகவே தியாகியாக மாற்றி விடுகின்றதான், இயற்கையாகவே. இப்படி இந்த ஞானம் அவனை தியாகியாக மாற்றுகின்ற சம்பந்தம் வருகின்றது சொல்கிறார். ஞானம் தியாகியாக மாற்றுகின்றது, இதுதான் இங்கே இருக்க சம்பந்தம். எல்லா ஆசைகளையும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானம், அது மட்டும் இல்லை இந்த சரீரமே நான் இல்லை என்று புரிந்து கொண்டான். சரீரம் நான் இல்லை என்று தெளிவாக புரிந்து கொண்டான். பாருங்கள், இது ஒரு பெரிய விசேஷம் தானே. சரீரத்தில் இருந்து கொண்டு சரீரம் நான் இல்லை, உடலில் இருந்து கொண்டே இந்த உடல் நான் இல்லை, உண்மையில் இந்த உடல் நான் இல்லை, அது உண்மை தானே. ஆக சரீரத்தில் இருக்கிற அபிமானம் போனால், இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தினால் வந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கிற அபிமானம் என்ன ஆச்சு? அதுவும் போயே போச்சு. ஆமாம்,
இயற்கையாக இவை எல்லாம் அவனை விட்டு சென்று விடுகின்றது. முயற்சி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்றார்கள். முதலில் முயற்சி இருக்கணுமா? எதற்கு? தன்னை மன தூய்மை செய்து கொள்வதற்கு. பிறகு தன்னை ஆத்மா என்று இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்டவன் என்ற ஞானத்தினாலேயே இந்த சரீரத்திலும் சரீர சம்பந்தமான உறவுகள், மனிதர்கள், பொருள்கள், இந்திரியங்கள் அதன் மீது உள்ள பட்டு அடைத்திலிருந்து விடுபட்டு அவன் ஜீவன் முக்தனாக நிறைவாக இருக்கின்றான். இதுதான் ஞானத்துக்கும் நிறைவுக்கும் இருக்கிற சம்பந்தம். ஜீவன் முக்தன் எவ்வளவு நாள் அவன் ஜீவன் முக்தனாக இருப்பான், எவ்வளவு நாளுக்கு இருப்பான்? பிராரப்த கர்மா, அது தெரியும் இல்லையா? நம்ம கர்மாவை மூணாக பிரிக்கிறோம், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. சஞ்சிதம் என்பது நாம் முன்பு செய்த வினைகளோட தொகுப்பு. அதிலிருந்து ஒரு சிறிது வினை வெளிப்படுகின்றது. பிராரப்தம் நன்கு ஆரம்பித்தது, வெளிப்பட்ட கர்மாவுக்கு பெயர். அதுதான் இந்த சரீரத்தை கொடுத்தது. அது வெளிப்பட்ட கர்மா, அது தீரும் வரை அதனால் வந்த சரீரம் இருக்கு பாருங்க, சூழ்நிலை அதெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த சரீரம் எடுத்த பிறகு நாம் செய்கின்ற செயல்கள் இருக்க அதன் விளைவு தான் ஆகாமி சொல்லி சொல்லுவார். அப்போ இந்த பிராரப்த கர்மா இருக்கின்ற வரை இந்த உடலில் இந்த ஞானியானவன் இருந்து கொண்டு மூச்சு விட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார். பிராரப்த நிறைவு பெற்ற அடுத்த க்ஷணமே என்ன, எல்லாரையும் போல இந்த உடலில் அவன் கடைசி மூச்சை விட்டு விட்டு சென்று விடுவான். மற்றவங்க கடைசி மூச்சை விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஞானி காத்துக்கிட்டு இருப்பான் எப்போ கடைசி மூச்சின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி போனோமா ஓகே, நாளைக்கு போனோமா ஓகே, இல்லை இப்போவே போனோம்னா ரெடியாக வச்சுருப்பார். என்ன பண்ணுவார்? அப்படி போட்டுட்டு போயிட்டே இருந்துடுவார். துண்டை உதறி தோளில் போட்டு போயிட்டே சொல்லுவோம் நான், துண்டை உதறி தோளில் போட்டு போட்டு தெரியா ரெடியாக இருப்பார். ஆமாம், அதுதான் அந்த மனநிலையோடு வாழணும் அந்த உலகத்தில் நம்ம. எப்போ எவர் ரெடி? ஆமாம், எப்போ ரெடி. ஆக இந்த பிராரப்தத்தை ஞானம் என்ன பண்ணுனா ஒருத்தர் சொல்லுவார், இந்த பிராரப்த கர்மாவை, இந்த பிராரப்த கர்மாவில் தான் சரீரம் கிடைச்சிது, இந்த சரீரம் கிடைச்சதுனால உங்க பிராரப்தன்னு இந்த ஞானத்தை நீ அடைஞ்ச, அதுக்கு வாய்ப்பு கொடுத்த, ஆக பிராரப்த கர்மாவை நன்றி உணர்ச்சியோடு அதை விட்டு விடுதான். சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறது, உபச்சாரமான வார்த்தை தான். மற்ற சஞ்சிதத்தை ஆகாமையை அழித்து விடுகின்றதா, அதில் பிராரப்த கர்மா இருக்கிறவரை இந்த உடலில் இந்த ஜீவன் இருந்து கொண்டிருக்கும். அந்த எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த பிராரப்த கர்மா முடிஞ்சவுடன் என்ன ஆகின்றது? அஸ்மாத் லோகாத் பிரேத்திய, இந்த உடலில் இருந்து அவன் பிரேத்திய மரணத்தை அடைகின்றான். இந்த பிரேத்திய பாருங்க, பிரேத பரிசோதனை சொல்கிறாரு பாருங்க, மரணத்தை அடைகின்றான். இந்த உடலை அவன் துறக்கின்றான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உடலே அவனுக்கு மே இருக்கக்கூடிய என்ன, எக்ஸ்ட்ரா லெக்கேஜ், அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். உடம்பும் மிகைன்னு சொல்கிறாரு பாருங்க, இந்த உடலே கூட தான். இந்த ஞானத்தை அடைந்த பின் வாழ்க்கையே அவனுக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் போனஸ் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். உண்மையிலே ஞானி தான் இந்த உலகத்தை ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நாமெல்லாம் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் உணர்ந்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அது ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி போச்சு தெரியலங்க, எப்படி போச்சு தெரியலங்க தான் சொல்கிறோம். அவன் மட்டும் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ரெசண்ட்டில் இருக்கிறான் அவன் மைண்டு. நம்ம மைண்ட் எப்படி இருக்கோன்னு நேற்று நினச்சி வருத்தப்படும், இல்லை நாளைக்கு என்ன ஆகுமோ நினச்சி வருத்தப்படும், இன்னைக்கு கோட்டை விட்டுடுவோம். அவன் மட்டுமே நிகழ்காலத்தில் மனதை வைத்து கொண்டு ரொம்ப அழகாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்க்கறது கேட்கறது எல்லாத்தையும் பார்த்து சொல்லு. ஆக இந்த ஞானத்தை அடைந்த பின் வாழ்க்கையை போனஸ் மாதிரி தான். ஞானத்துக்கு பிறகு என்ன சொல்வார், ஒரு ஏதோ மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காம்பா அவ்வளோதான்பா, ஓடும் வரை ஓடட்டும், ஆடும் வரை ஆட்டம் சொன்னார் பாருங்க, அப்புறம் ஓடும் வரை ஓடட்டும் மூச்சு, அவ்வளோதான். அவனுடைய மரணத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லையா, ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா ஓகே, இல்லை இப்போவே போனான் டபுள் ஓகே, அவ்வளோதான், அவ்வளோதான். சரி, இந்த மனநிலை வரணுமே, ஏதோ கர்மா இருக்குது, பகவான் எது அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், அதில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குப்பா. ஆமாம், மன நிறைவுடன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த பிராரப்தத்தினுடைய முடிவு வரும்பொழுது மூச்சு காட்டு நின்று விடுகின்றது.
அவன் பிரேத்தி அவன் இறந்து முடிகின்றான். அதற்கு பின் என்ன சாஸ்திரம் சொல்கின்றது, அவனுடைய நிலை என்ன, மற்றவர்களுடைய நிலை என்ன, அதையும் தெரிஞ்சுக்கணும். மரணம் என்பது ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் அல்லது மனது விடுபடுவது தான். இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் நம்மளோட கர்மாவெல்லாம் சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அந்த மனதில் என்ன இருக்குது, சித்தம்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நம்முடைய எல்லா கர்மாவும் பதிஞ்சிருக்கு, மெமரி கார்டு. அதை சுமந்து கொண்டு அது ஞானத்தை அடையவில்லை என்றால் இன்னொரு சரீரத்தை பிறவி எடுக்கும். யோனி மண்யே பிரபத்தியந்தே ஷரீரத்வாய தேகினக யதா கர்ம யதாசுத்தம், இதெல்லாம் உபனிஷத்து வார்த்தை. அவன் கர்மத்திற்கு தகுந்தார் போல அவர்கள் பிறவி எடுக்கின்றார்கள். ஆனால் ஞானியோ இந்த ஜீவன் முக்தன் எப்படி இருக்கின்றான், அமிர்தா பவந்தி, அவர்கள் அமிர்தா மரணமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் அந்தந்த பூதங்களில் கலந்து விடுகின்றது. அவன் இறந்த பிறகு ஸ்தூல பூதங்கள், இந்த உடலுடைய ஸ்தூல உடல் ஸ்தூல பஞ்சபூதங்கள் கலந்து விடுகின்றது, அவனுடைய மனது சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் கலந்து விடுகின்றது. பிறகு கர்மாவும் இல்லை பிறவி எடுப்பதற்கு. ஆக அவர்கள் என்ன, பிறவியில் எடுக்காத பெருநிலையை அடைந்து விட்டார். மீண்டும் பிறப்பதில்லை, அவ்வளவுதான், மீண்டும் பிறக்கிறதில்லை, பிறப்பு என்ற ஒன்றை அவர்கள் எடுப்பதில்லை. அதற்கு காரணம் அவர்கள் ஞானத்தினால் பிரம்மம் என்ற ஒன்றை புரிந்து கொண்டார்கள். என்னவாக புரிந்து கொண்டார்கள், தானாக தன்னையாக நானாக புரிந்து கொண்டார். அது ரொம்ப முக்கியம், அடிக்கடி சொன்னோம். பிரம்மன் ஒன்று இருக்கு, அதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது போல் எல்லாத்தையும் போல் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது இருக்குது, இது இருக்கு போல் பிரம்மம்னு ஒன்று இருக்குது, அப்படி இல்லை, அந்த பிரம்மமே நான். ஆக அறியாமையில் தான் நமக்கு சம்பந்தம் பந்தமெல்லாம் வந்தது. அந்த சம்பந்தம் அல்லது பந்தம் அறிவால் நீங்கிவிட்டது. கர்ம பலனும் நான் என்று சொல்ல கர்த்தா இல்லாத காரணத்தினால் அனைத்து கர்ம பலனும் நாசமடைந்து விட்டது. சஞ்சித ஆகாமி போயே போயிடுத்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிராபரத்தமும் அனுபவித்து தீர்ந்து விட்டது. அவர்கள் இறந்த பிறகு அமிர்த நிலைக்கு பிரம்மமாகவே இருக்கிறார்கள். முன்ன என்ன இருந்தாங்க, பிரம்மமாக தான் இருந்தாங்க, தெரியல, இப்போ பிரம்மமாகத்தான் இருக்கிறார்கள் சொல்லி முடிக்கிறது கூட வார்த்தை இல்லை அங்கே, அவ்வளோதான், பிரம்மமாகவே அவ்வளோதான். அதை சாஸ்திரம் என்ன சொல்றது, விதேக முக்தி என்று சொல்கின்றது. இந்த உடலோடு இருக்கும் பொழுது முக்தனாக இருந்தால் ஜீவன் முக்தி, ஜீவன் என்றால் உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தனாக இருக்கின்றான். அது ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உயிரோடு இந்த உடலோடு இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தன்தான். உடல் சென்று விட்டால் விதேக முக்தி என்று சாஸ்திரத்தின் கோணத்தில், உலக மக்களின் கோணத்தில் சொல்லப்படுகின்றது. ஞானியின் கோணத்தில் இருக்கும்போது அவன் உடல் இல்லை என்று புரிந்து கொண்டான், இறந்த பிறகு என்பது அதுவும் அவனுக்கு இல்லை, நான் பிரம்மமே, அதை தவிர எதுவுமே இல்லை, இருப்பது ஒன்று, அதுவே அது பிரம்மம் நான், முடிஞ்சு போச்சு. ஆக விதேக முக்தி என்றால் தேகம் என்றால் உடல், விகதக தேக எஸ்மாத் சக, எவனிடமிருந்து தேகமானது சென்று விட்டதோ, அதாவது ஜனக மகாராஜாவுக்கு விதேகன் என்ற பெயர். ஆமாம், காரணம் அவர் உடலோடு இருக்கும் பொழுது உடல் இல்லாதவரை போல் அதில் அபிமானம் இல்லாமல் இருந்தார். சில பேருக்கு பார்த்தா அந்த உடல் மேலே எவ்வளோ அபிமானம் இருக்குன்னு தெரியும், பார்த்தா தெரியும், அவனுக்கு அதில் அபிமானமே இல்லை. விதேகம், இந்த உடல் இருந்தும் அதில் அவனுக்கு அபிமானம் இல்லை. சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த உடல் சென்ற பிறகு அவர்கள் விதேக முக்தி அடைகிறார்கள். சாஸ்திரத்தின் கோணத்தில் தான். இதில் இன்னொன்று இருக்குது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஜீவன் முக்தி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, விதேக முக்தியாவது கிடைக்கட்டேன்னா, அதெல்லாம் கிடையாது, ஜீவன் முக்தனாக இருப்போம் தான் விதேக முக்தன். சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக ஜீவன் முக்தன் விதேக முக்தன் என்பது எல்லாம் அறியாமையில் இருப்பவருடைய பார்வையில். ஞானியை பொறுத்தவரை அவருடைய உடல் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இரண்டும் ஒன்று தான். ஞானிக்கு ஒரே ஒரு முக்தி தான், ஞானம் வந்த பிறகு ஷரீர அபிமானத்தை விட்ட பிறகு அவன் முக்தனாக இருக்கின்றான். அறியாமல் இருப்போர் பார்வையில் தானே அவர் ஜீவன் முக்தர் விதேக முக்தர் என்றெல்லாம் சொல்லும் இல்லையா. ஆக அவர்கள் ஞானம் வந்த பிறகு ஷரீரத்தின் அபிமானத்தை விட்டு ஜீவன் முக்தர்களாக, ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து ஷரீரம் விட்ட பிறகு அவர்கள் விதேக முக்தியை அடைந்து அவர்கள் அமிர்த நிலையில் இருக்கின்றார்கள். இது சாஸ்திரம் சொல்லுகின்ற அழகான ஒரு கருத்து. ஆகவே இந்த ஒரு மந்திரத்தில் ஆசிரியர் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தையும் பதிலாக கூறிவிட்டார்.
கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுமோ அப்படி பதில் அழகாக சொல்லி முடித்து விட்டார். எப்படி பதில் சொன்னால் மாணவனுக்கு புரியுமோ புரிந்து கொள்வான்னு அப்படி அவ்விதத்தில் பதில் சொல்லிவிட்டார். ஆக உபநிஷத்தானது முதல் மந்திரத்தில் கேள்வி கேட்டு இரண்டாவது மந்திரத்தில் பதில் சொல்லிவிட்டது. இதோடு உபநிஷத் முடிந்த மாதிரி தான். அப்போ அடுத்த கிளாஸ் இல்லைங்களா சுவாமி கேட்கக்கூடாது? ஆமாம், புரிந்துவிட்டால் சரி, இன்னும் வேண்டுமென்றால் அடுத்தும் சாஸ்திரமானது விளக்கும். இனி வருகின்ற மந்திரங்கள் முழுவதும் இந்த இரண்டாவது மந்திரத்தை தான் விளக்கும். அது ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் விடாது, ஏன் ஆத்மா இப்படி விளக்க வேண்டும் என்று சொல்லி பிரயோஜனத்தை சொல்லும். ஆக குருவானவர் என்ன பண்ண போகிறார், சிஷ்யன் தெரிந்து கொண்ட விஷயத்தை விவரமாக அறிந்து கொள்ள விரும்புகின்றார். அதே சிஷ்யனுடைய வாயிலிருந்தே வரவழைக்க விரும்புகின்றார். ஆமாம், நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை என்ன நீ புரிஞ்சுக்கிட்டப்பா சொல்லுன்னு சொல்லி கேட்பார். அவர் சொல்லுகின்ற பதிலிருந்து குருவானவர் சரியாக புரிந்து கொண்டான் சிஷ்யன் என்று தெரிந்து கொள்வார். இல்லை என்றால் சத்தெல்லாம் போட மாட்டார். மறுபடியும் சரி இல்லைப்பா இது இந்த கரெக்ஷன் பண்ணுக்கு இதுதான் சொல்லிக் கொடுப்பார். அதுதான் வேதாந்த குருவனுடைய விசேஷமே இல்லையா? மறுபடியும் பேசலாம்ப்பா உட்காரு, இதுதான் விஷயம். இந்த இடத்துல மட்டும் இது ஒன்று இருக்குன்னா அவ்வளோதான். சரி, ஆக இது போன்ற விஷயங்கள் இனி ஒரு அத்தியாயங்கள் வரும். அது எப்படி இந்த ஆத்ம தத்துவம் விளக்கப்பட்டது என்பதெல்லாம் சொல்வார்கள். மூன்றாவது மந்திரம், நதத்ர சக்ஷுர்கச்சதி ந வாக்கச்சதி நோ மனஹ ந வித்மோ ந விஜானீமஹ யதைத தனு சிஷ்யாத். இந்த மந்திரத்தில் ரெண்டு கருத்து வருது. இந்த ஆத்மாவை அல்லது ஆத்மாவானது இந்திரியங்களினால் அறிய இயலாது முடியாது என்று சொல்கின்றது. இந்திரியங்களின் துணை கொண்டு ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, முதல் கருத்தை தழுவியது தான், இந்திரியங்களினால் அறிய முடியாத காரணத்தினால் இந்த ஆத்மாவை அறிவதற்கு மிக மிக அதிக முயற்சி தேவை என்று சொல்லும். ஆதிசங்கர் சொல்வார், எத்தனை அதிசய கர்த்தவியதாம் தர்ஷயதி, இதற்கு அதிகமாக முயற்சி செய்யப்பட வேண்டுமா, அவ்வளவு சுலபம் இல்லை. அதுதான் இந்த மந்திரம் தெரிவிக்கணும். கொஞ்சம் கடினப்படணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த இரண்டு கருத்தை மையமாக கொண்டது இந்த மந்திரம். ஆத்ம ஞானத்தை இப்போ ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான், நமக்கு அனுபவத்தில் இருக்க விஷயத்தை தான் சொல்கிறாங்க, பார்ப்போம். ஆத்ம ஞானத்தை இல்லை ஆத்மா என்ற ஒன்றை அறியும் வரை ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தை பார்த்தும் கேட்டும் சுவைத்தும் நுகர்ந்தும் அனுபவித்து கொண்டுள்ளோம். அதன் மூலமாக விதவிதமான அறிவையும் நாம் பெறுகின்றோம். உண்மைதானே? இதையெல்லாம் எப்படி நாம் அடைந்துள்ளோம்? பார்த்த கேட்ட விஷயங்களை அனுபவித்து நாம் அடைந்துள்ளோம். அப்போ தான் நமக்கு அது அடைந்ததாக ஒரு திருப்தி இருக்குது. இப்படி தான் உலகத்தில் பார்க்குறோம் கேட்குறோம், பிறகு அதை அடைந்து அனுபவித்து ஒரு நிறைவை பெறுகின்றோம். ஏதோ ஒரு ஊரை பற்றி சொல்கிறாங்க, அந்த ஊரை பற்றி சொன்னவுடனே அறிவு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம், பிறகு அதை சென்று பார்த்து அனுபவித்த பிறகு ஓ அடைந்தோம் என்ற ஒரு நிறைவு வருகின்றது. ஆக இதுவரை எல்லா விஷயங்களும் உலக விஷயங்கள் எல்லாம் இப்படி தான் கேட்டு தெரிந்து பிறகு அதை சென்று பார்த்து அனுபவித்து அதை அடைந்ததாக நம் மனதில் ஒரு நிறைவு இருக்குது, ஒரு மாதிரி நினைக்கின்றோம். அதுதான் உண்மை, அதுதான் விஷயம், உலக விஷயம் அதுதான். அதுபோல இதுவரை நம் வாழ்க்கையில் ஆத்ம ஞானத்துக்கு முன்பு வரை எந்த ஒரு அறிவும் நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையிலே வருகின்றது. வெறும் அறிவு அடைஞ்சால் மட்டும் போதாது, அனுபவிக்க வேண்டும். முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், பிற்பாடு அடையணும், அனுபவிக்கணும். ஆக நான் அனுபவித்தால் மட்டுமே அதை நான் அறிந்தவன் ஆகின்றேன். இந்த ஒரு கருத்து இருக்குது, இயல்பாகவே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து தான், வேதாந்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. கேட்டோ சுவைத்தோ பார்த்து அனுபவித்து இப்படி ஏதாவது அனுபவித்தால்தான் நான் அறிந்தவன் என்று நாம் கூறுகின்றோம். ஆகவே இந்த வாசனையானது நம்முடைய மனதில் திடமாக உள்ளே பதிந்து இருக்கின்றது எல்லாருக்குமே. தப்பு இல்லை, இருக்கிறது தானே.
ஒன்றை நான் அறிகின்றேன் என்றால் அதை அறிந்த பிறகு நான் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவித்தால் நான் அறிந்தவன், அனுபவிக்கவில்லை என்றால் நான் அறியாதவன். அப்படிதான் இருக்கு, எனக்கு தெரியாதுங்க, இது சொல்ல கேட்டிருக்கிறேன், எனக்கு தெரியாது அப்படிதான் சொல்லி சொல்கிறோம். நான் போய் பார்க்கல கேட்கல நமக்கெல்லாம் அது தெரியாதுங்க அப்படிதான் சொல்லி சொல்கிறோம். இது உலகத்தில் இருக்க விஷயம். ஆகவே இன்னும் நான் அறியவில்லை பார்க்கவில்லை சொல்லி சொல்கிறோம். இந்த வாசனையுடன் தான் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மாணவரும் விவேக வைராக்கியம் வந்த பிறகும் கூட வேதாந்தத்திற்கு வருகின்றார்கள். இந்த அனுபவத்தோடு தான் வேதாந்தத்துவரம் சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பிக்கின்றோம். காரணம், அறிதல் என்பது அனுபவித்தல் என்றதோடு சேர்ந்து தான் நாமும் நினச்சிருக்கிறோம். ஆனால் வேதாந்தத்திற்கு வந்த பிறகு ஆத்மாவை பற்றிய பல கருத்துக்களை சாஸ்திரம் சொல்கின்றது. நீ மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன், என்றும் உள்ளவன், எங்கும் உள்ளவன், உனக்கு மரணமே இல்லை, எல்லாம் நிபூர்ணமானவன், நிறைவானவன், ஆனந்த வடிவன். அங்கே தான் பெரிய தகராறு. என்ன சாமி, எந்திரிச்சிலேருந்து இப்போ எல்லா துக்கம் 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 துக்கத்தை தான் நான் வாழ்க்கையில் ஒன்றையும் பண்ணி ஆனந்த வடிவுன்னு சொல்ல என்ன கேலி பண்ணுறீங்களா, இல்லையா கிண்டல் பண்ணுறீங்களா? சாத்திரம் அப்படி தானே இருக்கு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இல்லை, ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறது. இதெல்லாம் ஆத்மாவை பற்றி பல கருத்துக்களை சாஸ்திரம் சொல்லும்பொழுது நாம் என்ன முடிவு பண்ணுறோமா, ஆத்மாவை பற்றி சில அறிவை அடைந்துள்ள உண்மை தான். ஏன்னா சாத்திரம் சொல்லியிருக்கு, சுவாமின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. பாவம், அவருனால அந்த கருத்தில் சரி அவருக்காக ஒத்துக்குவோமே சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையில் அவர் ஆத்மா ஆத்மான்னு சொல்லிக்கிட்டாரு. ஆக ஆத்மாவை பற்றி சில அறிவை நான் அடைஞ்சிருக்கேன், ஆனாலும் இந்த ஆத்மா என்னால் இன்னும் அனுபவிக்கப்படவில்லை. இந்த இடம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். சாஸ்திரம் சொன்ன ஆத்மாவை பற்றிய கருத்துக்கள், லட்சணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஆனாலும் ஆத்மாவை நான் இன்னும் அனுபவிக்கவில்லை, அனுபவமாகவில்லை. ஒரு ஊரை பற்றி கேட்டால் அதற்கு எப்படி போகணும், எங்கே தங்கினாலாம் சொல்லியிருக்கு, ஆனால் நாம் அங்கே சென்று அனுபவித்தால்தான் அது பூர்ணமாகின்றது. அதே போல் சாஸ்திரம் என்ன செய்திருக்கா, ஆத்மாவை பற்றி சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருக்கு, சில தகவல்களை கொடுத்துருக்கு, அதை நானும் என்னுடைய புத்தியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இந்த கருத்துக்களை கொண்டு ஆத்மாவை நான் அனுபவிக்க வேண்டும், அந்த ஆத்மாவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும். இந்த எண்ணத்தோடு தான் வேதாந்தத்துக்குள்ளேயே வரும். நிறைய வேதாந்திகள் அனுபவவாதிகளாக தான் இருக்கா, அந்த இடத்துல பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மரபு வழி வந்த ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தோம், பிறருக்கு இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ். ஆத்ம அனுபவத்திற்காக இயங்குபவர்களாகவே நிறைய பேர் இருக்கு. ஆத்ம அனுபவம் இந்த எண்ணத்தோடு தான் வேதாந்தத்துக்குள்ளே வரும். ஆனால் இங்கே கேனோ உபநிஷத்து என்ன சொல்கின்றது, ஆத்ம ஞானத்தில் மட்டும் இந்த கான்செப்ட் வராது. எது அறிவை அடைந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்ற கான்செப்ட் இங்கு வராது. இது விதிவிலக்குன்னு சொல்லி சொல்கிறது. ஆக ஆத்ம ஞான விஷயத்தில் ஆத்மாவை நீ அனுபவிக்க முடியாது. மற்ற அறிவில் வேண்டுமானால் சாஸ்திரம் கூறுவது சரிதான், அனுபவித்தால் தான் நீ அறிந்தவன் ஆகின்ற என்பது சரிதான், நான் நினைக்கிறதும் சரிதான், தப்பு இல்லை. ஆனால் ஆத்ம விஷயத்தில் ஆத்மாவை ஒருவன் அனுபவிக்காமல் இருக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பது நடக்காது. இதுதான் சாஸ்திரம் சொல்கிற விஷயம். இது ரொம்ப முக்கியமான இடம் தான் வேதாந்தத்தை படிக்கிற இடத்துல. அதை புரிய வைப்பதற்காக தான் சாஸ்திரம் இவ்வளோ முயற்சி எடுக்கின்றது. முயற்சி செய்து என்ன கருத்தை தருகின்றது, ஆத்மா அனுபவத்திற்கு வராத ஒன்று, ஆத்மாவை நாம் அனுபவிக்கவே முடியாது என்று ஒரே வரியில் சொல்லிவிட்டால் போதாது. ஒவ்வொரு அதை ஒவ்வொரு இந்திரியத்தின் வழியாகவும் இந்த ஆத்மா அறிய முடியாது என்றெல்லாம் மிக மிக முயற்சியுடன் இந்த அறிவை சாஸ்திரம் நமக்கு குருமுகமாக எடுத்து வழங்குகின்றது. ஒவ்வொரு இந்திரிய வழியாகவும் இந்த ஆத்மா அறிய முடியாது என்பதை ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இல்லையா அதெல்லாம் சொல்கிறதெல்லாம். காரணம் என்ன, எனக்கு ஆத்ம அனுபவம் வரலையேன்றது எல்லாருடைய ஒரு ஏக்கம் தவிப்புமாக இருந்து கொண்டே இருக்கு. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இல்லையா. ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே.
இந்த இப்போ பார்க்குற கருத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், ஒவ்வொரு இந்திரியம் மூலமாக நாம் பெறும் அனுபவத்தை போல ஆத்ம அனுபவமும் எனக்கு வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனாலும் ஆத்மாவை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்றும், அதனால்தான் ஆத்மாவை நான் தெரிந்து கொண்டேன் என்று நாம் சொல்ல முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆகவே எனக்கு ஆத்மா இன்னும் அனுபவத்துக்கு வரலை அப்படி சொல்லி சொன்னால் சரியா தவறா என்றால், ஒரு கோணத்தில் அது தவறு கிடையாது. ஆனாலும் நமக்குள்ள இயற்கையான இந்த வாசனைகளை நீக்க உபனிஷத்துக்கு ஆத்மாவை யாரும் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி எப்படி என்பதை நமக்கு இங்கு சொல்லி கொடுக்கின்றது. சரி, ஆத்மாவை அனுபவிக்க முடியாது ஏன்? நம் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஆத்மாவே இருக்கின்றது. ஆத்மா இல்லை என்றால் அனுபவமே நமக்கு இருக்காது. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து பாருங்க, அப்படி அனுபவமாக இருக்கக்கூடிய அனுபவிப்பவனை ஒரு நாளும் அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது. இந்த வார்த்தையை பாருங்க, அந்த அனுபவமாக இருக்கக்கூடிய நான் தான் அனுபவிப்பேன்னு சொல்லி சொன்ன ஆத்மானா நான். ஆத்மா இல்லைன்னா இந்த அனுபவம் வராது. அந்த அனுபவமாக உள்ள என்னை ஒரு நாளும் அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்கும் பொருளாக அனுபவிக்கணும்னு சொல்லி நினச்சா அது ஆப்ஜெக்ட் ஆகிடும். நீ என்ன? சப்ஜெக்ட். அனுபவிப்பான ஒரு எப்பனா அனுபவிக்க முடியுமா? அனுபவிப்பானே அனுபவிக்க முடியுமா? அனுபவங்கள் எல்லாம் ஆத்மாவாக எனக்கு என்னால் தான். அந்த அனுபவிப்பவனையே நாம் அனுபவிக்க முடியுமா? கண்ணே கண்ணை பார்க்குமா? நம்ம ஃபோனில் ஊரில் இருக்க அத்தனை ஃபோனுக்கு ஃபோன் பண்ணலாம். நம்ம ஃபோனுக்கு நாமே ஃபோன் பண்ணிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஆக ஆத்மா இல்லாமல் ஒரு அனுபவம் இருந்தால், இல்லை ஆத்மா இல்லாமல் ஏதோ ஒன்று இருந்தால் அனுபவிக்கலாம். ஆத்மாவாகவே இருந்து கொண்டு ஆத்மாவின் இருப்பில்தான் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு வருகின்றது. ஆக ஒவ்வொரு அனுபவத்திலும் ஆத்மா இல்லாமல் அனுபவமே கிடையாது. காரணம் என்ன? இந்த இந்திரியம் இந்திரியமாக இருக்க வேண்டுமானால் அது ஆத்மாவினுடைய சந்நிதியினால்தான், சாநித்தியத்தினால்தான், இருப்பினால்தான். அது இல்லை என்றால் கண்ணுக்கு கண் இருந்தும் என்ன பார்க்கின்ற வேலை நடக்காது, இந்திரியம் வேலை செய்யாது. ஆக ஆத்மா சாட்சியாக இருந்து இந்திரியங்களை செயல்படுத்தும் பொழுது ஒவ்வொரு இந்திரிய வியாபாரமும் டிரான்சாக்ஷனும் அதன் அனுபவத்திலும் ஆத்மாவே சாட்சியாக இருப்பதனால் இந்த ஆத்மாவை அனுபவிக்கும் பொருளாக நீ அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பனை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. இது ரொம்ப பெரிய விஷயம். அது கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணி பார்த்தா தான் புரியும். ஆக இந்திரியங்களின் துணை கொண்டு ஆத்மா அனுபவத்துக்கு ஒரு விஷயம் இல்லை என்று உபநிஷத்துக்கு விளக்குகின்றது. இது ஒரு முக்கியமான கருத்து. காரணம், சம்பிரதாயப்படி சாஸ்திரம் படித்து ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் நினைப்பார்கள். நிறைய பேருக்கு இன்னும் எனக்கு ஆத்ம அனுபவம் வரலைங்க. நிறைய படித்தங்க, நிறைய கேட்டேங்க, எல்லா உபநிஷத்தும் படிச்சுட்டேங்க, அந்த சுவாமிகிட்ட கேட்டேங்க, இந்த சுவாமிகிட்ட கேட்டேங்க, எல்லாம் நிறைய கேட்டுருங்க, இன்னும் இந்த ஆத்ம அனுபவம் தான் வரல. அப்படி ஒரு ஏக்கம் தவிப்பு இருக்குது. ரொம்ப சரிதான், தப்பு இல்லை, அவங்களும் ரொம்ப நல்லவங்க இல்லையா. எனக்கு ஏக்கம் மட்டும் அந்த அனுபவத்தில் இந்த ஏக்கம் போகவே இல்லை. வள்ளலார் சொல்கிறது போல், ஏக்கம் தொலைத்தான் என்று ஊது ஊது செங்கு, ஏம சபையான் என்று ஊது ஊது செங்கு. எனக்கு ஏக்கம் மட்டும் தவிப்பு மட்டும் போகலைங்க. அது மட்டுமில்லை, அவர்கள் உபதேசமும் செய்வார்கள் மற்றவர்களுக்கு. ஏன் என்றால், சரியான முறைப்படி சம்பிரதாயப்படி அவர்கள் படிக்கவும் இல்லை புரிந்து கொள்ளவும் இல்லை என்றால் என்னாகும்? இயற்கையாக நாம் அந்த முடிவுக்கு வந்து விடுவோம். ஆத்மாவை பற்றி கருத்து தெரியுதுங்க, இன்னும் எனக்கு ஆத்ம அனுபவம் வரவில்லை. அதற்கு காரணம் முன்ன சொன்னது தான், நாம் ஒரு பொருளை ஒன்றை பற்றி அறிந்து அதை அடைந்து அனுபவித்த பிற்பாடு தான் எனக்கு அந்த அனுபவம் வந்த பிற்பாடு தான் அதை அறிந்ததாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக மற்ற எல்லா அறிவுகளையும் நான் அனுபவித்தால்தான் அறிந்தவனாகின்றேன். ஆகவே ஆத்ம விஷயத்தில் நான் அதை அனுபவிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் ஆத்மாவை அறிந்தவன். இந்த எண்ணத்துடன் நிறைய பேர்கள் ஜபம் தியானம்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருத்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கள இடத்துல நீங்கள் இப்படிலாம் போய் சொன்னீங்கன்னா நம்மளை பார்த்து ஒத்துவே மாட்டாங்க நம்ம இடத்துல. ஆக இந்த எண்ணத்துடன் தேவையில்லாத தியானம் எல்லாம் செய்தால் என்ன ஆகுமா? மனதனுடைய விகாரத்தில்
இல்லையா, ஏதோ ஏதோ அனுபவங்கள்லாம் வரும். இதெல்லாம் தவறான அறிவோடு சில விஷயங்கள்லாம் தியானமோ ஜபமோ மற்றலாம் செய்து அந்த அனுபவங்கள்லாம் இப்படிலாம் வரும். திடீர் திடீர்னு சொல்லிட்டு மனதில் விதவிதமாக அனுபவம் உணர்வுகள்லாம் வரும். ஆமாம், இவர்கள் என்ன நினைப்பார், இந்த ஆத்மா எப்படியாவது என்ன பண்ணோம், பிடிச்சிடணும், ஆத்மா எப்படியாவது பிடித்து விடணும், அது இன்னும் நம்ம கைக்கு வசப்படுற தூரத்தில் இருக்கிறாப்பல, எப்படியாவது ஓடி போய் பிடிச்சிடணும், இந்த ஆத்மா எப்படியாவது பிடிச்சி அனுபவிச்சிடணும். அப்போ என்ன ஆகும், அந்த அனுபவம் தான் ஆத்மா. இதில் ஒரு தமாஷா சொல்லுவாங்க, சினிமா வேறு நிறைய பார்த்துருப்போமா, சாமி சினிமா தான் சொல்லுவோம், அது வேறு சாமியை பற்றி தெரிஞ்சது சாமி சினிமா பார்த்தான் தெரியணுமா, இது பாரு இப்படி ஒரு கதையாகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், நமக்கு அரக்கர்கள் மற்றவங்களாம் செத்து போவாங்க, அவங்க உடம்புலேருந்து என்ன பண்ணோம், ஒரு ஜோதி வரும், அது புறப்பட்டு அப்படி பண்ணோம், அதுக்காக சவுண்டு வேறு கொடுப்பாங்க, அந்த ஜோதி அப்படி அப்படியே போயிட்டு அங்கே எங்கேயோ சாமி இருப்பார், அங்கே போய் அவருடைய காலடியில் போய் அது அப்படியே ஐக்கியமாகிற போல் அப்படி வேறு காட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஆத்மா உள்ளேருந்து ஒரு ஜோதி கிளம்பும், இறந்த ஒரு பாடு அது அப்படியே போயிட்டு சுவாமிகளில் பகவான் எடுத்து போய் சேரும், அது போல் நான் போய் சேரணும் அப்படிலாம் கற்பனை இருக்கு. அப்போ என்ன பண்ணுறா, சில பேர் அந்த லைட்டு தான் ஆத்மான்னு வேறு நினச்சிடுறாங்க, வெளிச்சம் தான் ஆத்மா. அது ஒரே வார்த்தையில் தாய்மன்னர் சொல்லிடுறார், பாராதி பூத்தம் நீ எல்லை, ஐந்து பூதங்களில் அக்னி ஒன்று தான், அக்னியுடைய ஒரு வடிவம் தானே லைட்டு, அது நீ இல்லைன்னு ஒரே வாரத்தில் அடிச்சு போட்டு விட்றார். பாராதி பூத்தம் நீ எல்லைன்ற வார்த்தையிலே லைட்டு தான் ஆத்மான்றது விட்டுடுறான். வாயு தான் ஆத்மா, அதை கூட ஒரு வார்த்தை சொல்கிறோம், காலை கல இந்த ஆத்மா என்ற கலதிகள் சொல் கேளாமல் சொல்லி சொல்கிறோம், கால்னா மூச்சின் அர்த்தம், மூச்சு காட்டுற உயிர்னு சொல்கிறாங்களே அது கூட இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கேன், நம்ம அதெல்லாம் உட்காந்து கேட்டு படித்தா தானே தெரியும், ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு அந்த ஒன்றுலேயே என்ன பண்ணிடுறோம், அந்த பெரியவர்களுக்கு ஏதோ அனுபவம் கிடச்சிருக்கு அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க, அதை நாம் என்ன பண்ணுவோம், பின்பற்றி கொண்டு நாமளாம் இப்படி சிரமப்பட்டுருக்கோம். ஆத்மா ஜோதி கற்பனை செய்த என்ன ஆகும், நமக்கு அப்படியே கற்பனை செய்த நமக்கு அப்படி வரும், உள்ளே ஒரு ஜோதி வந்தது, இல்லை ஒரு சவுண்டு வந்தது, இல்லை சவுண்டு வரும் சில நேரத்தில் என்ன குரட்டன் சவுண்டு ஒன்று வரும் இல்லையா, அதில் கேட்பேன் உங்களுக்கு எந்த தேதியிலேருந்து இந்த ஆத்ம அனுபவம் வந்தது, அப்படியே நாங்களும் ட்ராவல் பண்ணி ஒரு தேதியை குறித்து அதில் பார்த்துடணும், அனுபவிக்க வேண்டும், அதோடு கலக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம மனதில் கற்பனையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை, இருக்கிற ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வந்து இப்படிப்பட்ட அனுபவங்களை புத்தகங்களாக எழுதி அந்த எழுதிய பெரியவர்கள் எல்லாம் தமாஷா சொல்ல பணக்காரர்கள் ஆகிட்டாங்களாம், ஏ அதை படிக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்குது, அதை புத்தகம் வாங்கி படிக்கிறது. மனுஷர்களும் படித்து அதே போல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுவே உண்மை என்றும் நினைத்து விடுகின்றார். ஆக உபநிஷத்து என்ன பண்ணுறதான், அதெல்லாம் கிடையாது என்று முயற்சி செய்து நமக்கு சில விஷயங்கள் சொல்லுகின்றது. ஆக நீ ஆத்மாவை அனுபவிக்க முடியாது, அது மட்டுமல்ல எத்தனையோ பொருள்களை அனுபவிப்பதை போல ஆத்மாவை அனுபவிக்க முடியாது, ஏன் எதையெல்லாம் நீ அனுபவிக்கின்றாயோ அது ஆத்மா இல்லை, மனதிலாகட்டும் கண்ணிலாகட்டும் காதிலாகட்டும் எதையெல்லாம் நீ அனுபவிக்கின்றாய் அதெல்லாம் ஆத்மா இல்லை. சில பேர் சில மந்திர சப்தங்களை சொல்லி அந்த மந்திர சப்தங்கள் தான் ஆத்மா, அது வேறு காது வழியை எனக்கு ஒழிச்சு கொண்டே இருக்கின்றது, அதை வைத்து கொண்டு ஆத்மாவை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் இல்லையா, கண்ணை மூடி காதில் கண்ணில் ஏதாவது சப்தம் காட்சிகள் கிடைக்கின்றதா, ஆனால் உபநிஷத் சொல்லுகின்றது அந்த பிரம்மனிடத்தில் இந்த கண்ணு காதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி, செல்லாத ரூபா நோட்டு போல செல்லாது சொல்லி, இந்த இந்திரியங்கள் ஆத்மாவோட செல்லாது, இன்றியுமே ஆத்மாவின் இருப்பினால்தான் செயல்படுகின்றது. ஆக இந்த இந்திரியம் ஆத்மாவை அறிவிக்காது, நம்முடைய கண்ணுக்கோ காதுக்கோ இந்த ஆத்மாவை காட்டுகின்ற சக்தி கிடைக்காது, அது உபநிஷத்து முதல்லே சொல்லிவிடுகின்றது. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம், நதத்ர சக்ஷு, தத்ர என்றால் அந்த, அந்த என்றால் ஆத்மாவின் இடத்தில், அந்த இடத்தில் என்றால் அந்த பிரம்மனை ஆத்மாவை அந்த ஆத்மாவிடத்தில், சக்ஷு கண், கச்சதி செல்கின்றது, கச்சது என்றால் செல்கின்றது, என்ன கச்சது என்றால் செல்லாது,
அந்த ஆத்மா இடத்தில் கண் செல்லாது. நம்ம சொல்லுவோம், உங்கள் ஜம்பம்லாம் நம்ம இடத்துல பழிக்காதுங்க. அது போல் இங்கே இல்லை, ஆத்மா இடத்துல கண் செல்லாது. இதன் பொருள் என்ன? கண்ணினால் அந்த ஆத்மாவை காட்டித்தர முடியாது, அறிய முடியாது. காட்டி தந்தது என்ன? அது ஆத்மா இல்லை. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும்? நாம் வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அதெல்லாம் ஆத்மா இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இல்லையா. காட்சிகள், என்னென்ன காட்சி கண்டாலும், அவையெல்லாம் உயர்ந்த ஆன்மீக காட்சிகளாக, இறை காட்சிகளாக இருந்தாலும், அதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்து நம்முடைய மனதில் பதிந்த விஷயங்கள். ஆனால் அது ஆத்மா இல்லை. பெரிய விஷயம்தான் இது. காணாத காட்சி கருத்து வந்து காணாமல் வீணால் கழித்து மெலிவேணும் பைங்கிலியே, தாய்மன்னர் சொல்வார் இல்லையா. இது ஒரு கதை மாதிரி இல்லை, இதுக்கு ஒரு கதை இல்லை. இது நாம் மனதில் அழகாக அறிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அது எல்லாம் ஆத்மா இல்லை. கண்ணினால் இதெல்லாம் பார்க்கப்படுகின்றது, நான் இல்லை, ஆத்மா இல்லை, பரம்பொருள் இல்லை இல்லையா. இப்போ எத்தனையோ இஷ்ட தேவதைகள்லாம் வருது, அதெல்லாம் வரலாம், நாம் அதில் பதிஞ்சிருக்கலாம், ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணியிருக்கலாம், அல்ல ரொம்ப இஷ்ட தேவதையாக நம்ம நினச்சிருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அதெல்லாம் வந்து நம்முடைய மனதை பக்குவப்படுத்த, நம்முடைய உணர்வுகளை செறிப்படுத்த, செம்மைப்படுத்த, பண்படுத்த, பக்குவப்படுத்தத்தான தவிர, அதற்கடுத்து பக்குவப்பட்ட மன தூய்மையோடு, சாத்விகமான குணத்தோடு, சாதனை சவிட்டு சம்பத்தியோடு இந்த சாஸ்திர விஷயங்களை கேட்டு புரிந்து மனதில் அதை புரிந்து கொள்வது. இதெல்லாம் மாயையுடைய சிருஷ்டியை தவிர அது முழுமையான பரம்பொருள் இல்லை. ஆகவே கண்ணை நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆயிடுச்சு பாருங்களேன், என்ன கண்ணீங்க எந்திரிச்சா கண்ணை நம்பி தான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். கண்ணை நம்பி பிரயோஜனம் இல்லைங்களா இல்லையா. இருக்கின்ற வரைக்கும் கண்ணை பயன்படுத்தி வாழ்க்கையை செம்மையாக நடத்தி கொள்ளலாம், அது போதும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றணும் இருக்க சில வரையில் வார்த்தைகள்லாம். இந்த கண்ணை நம்பி ஆத்மாவை நாம் அடைய முடியாது. கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய், அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரியவங்க. ஆகவே தத்ர ஆத்மாவின் இடத்தில் கண் செல்லாது. கச்சது என்றால் செல்லுதல் என்று பொருள். இந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா, அந்த கண் பிரம்மத்தை காட்டாது. அப்போ நான் பார்த்ததெல்லாம் கண்ணின் துணை கொண்டு அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. சரி, வாயின் துணை கொண்டு அறியலாமா? நான் வாக் கச்சது, இந்த வாக்கும் அந்த பிரம்மன் இடத்துல செல்லாது இல்லையா. வார்த்தையினால் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. மனோ வாக்கேட்டா சித்துருவாய் நின்ற ஒன்றே சுகாரம்ப பெருவழியை சிந்தை செய்வான், தாய்மணர்னு சொல்கிறார். சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒன்று அருள் நிறைவே தொடர்ந்து நாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உபநிஷத்து வாக்கியங்கள் நிறைய இருக்குது. அந்த வாக்கு அந்த பிரம்மத்தின் எடுத்து நம்மை அழைத்து செல்லாது. ஆனால் வாக்கால் தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் வாக்கினால் மட்டுமே அதை அறிந்ததாக நீ நினைத்து கொள்ளாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக, அப்படி ஒரு வாக்கு இருக்க, வார்த்தை இருக்கு. சரி, இந்த இடத்துல சக்ஷு என்பது ஐந்து ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகளையும் காட்டி கொடுத்து விடுகின்றது. ஆக இதற்கு இப்போ ஒன்றை கொண்டு அதன் தொடர்புடைய மற்றதையும் கணக்கில் சேர்த்து எடுத்துக்கொள்ளணுமா? சாஸ்திரம் ஒரு வார்த்தையை சொல்லும், அதை வச்சு அதோடு சேர்ந்ததை நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கொண்டால் அதற்கு பெயர் உபலக்ஷணம் சொல்லுவாங்க. உபலக்ஷணம், ஐந்து ஞானேந்திரியங்களும் பிரம்மனை விளக்காது என்று உபநிஷத் சொல்லுகின்றது. ஆகவே தத்ர அந்த பிரம்மனிடத்தில் அந்த ஐந்து ஞானேந்திரியங்கள் அறிவு கருவிகளும் செல்லாது, செல்லுபடியாகாது. கண்ணால் எதையெல்லாம் பார்க்கின்றாய் அது பரம்பொருள் இல்லை. காதினால் எதையெல்லாம் கேட்கின்றாய் அதுவும் பரம்பொருள் இல்லை. மூக்கால் நுகர்வதும் தொட்டு உணர்வதும் சுவைத்து உண்பதும் பரம்பொருள் இல்லை. இல்லை சாமி, ஸ்வீட் சாப்பிட்டோம் பாருங்க, ஒரு ரசகுல்லா கொடுத்தாங்க பாருங்க, அப்பா என்ன பிரம்மானந்தமாக இருந்தது. பிரம்மானந்தம் போல இருக்குமே தவிர அது பிரம்மானந்தம் இல்லை. ஆக இந்திரியங்களினால் அந்த பரம்பொருளை நாம் அறிய முடியாது. பிறகு வாக்கு என்பதும் கர்மேந்திரியம். ஆமாம், கண்ணு சொன்னவுடனே ஞானேந்திரியம் சொல்லிட்டோம். வாக்கு என்றவுடனே கண் என்றால் ஞானேந்திரியம், வாக்கு என்றால் இங்கு கர்மேந்திரியம். ஆமாம், இந்த ஐந்து கர்மேந்திரியத்தாலும் அறிய முடியாது. இதுவும் உபலட்சணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
சில பேர் யாத்திரை போவாங்க, கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி இருக்கிற மாட்டீங்களே, அதெல்லாம் கர்மேந்திரியம் தானே, நீ உருண்டு கொடுத்தாலும் கூட முடியாதுன்றார். சரி, அப்படின்னா நாளை முதல்ல அதையும் விட்டுடுறேன், அதுவும் வேண்டாம், அதையும் சொல்லலை, அதனால் முடியாதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்குது அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே வான்னு சொல்கிறது, கையை கொடுத்து தூக்கி விடுறது. ஆமாம், ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா சொல்கிறாங்க பாருங்க. அதுபோல் அடுத்தடுத்து படிக்கு வான்னு சொல்லி சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கான சாதனங்கள் தான். ஆனால் இந்த ஆனால் அது அந்த பிரம்மத்தை காட்டாது. ஆனால் யாத்திரை செய்து மனமாசுகள் குறைந்து சத்துவ குணம் வரும். பின்னர் எதனால் அறிய முடியும் என்று அறிந்து சாஸ்திரம் படித்து ஞானத்தை அடைந்து பிரம்மத்தை அறிந்து கொள்ளலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பிரம்மத்தை எப்படி அடைய முடியும்னு சொல்லி சொல்லும். இங்கு எதனால் பரம்பொருள் தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி பிறகு அதை நீக்கி எதனால் தெரிந்து கொள்ள முடியும் என்று அடுத்த மந்திரத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக ஐந்து ஞானேந்திரி ஐந்து கண்மேந்திரிங்களாலும் பலன் இல்லை. பிறகு நாம் நினைக்கலாம், நான் கண்ணால் பார்க்க முடியாது சரி, ஆனாலும் அனுபவிக்கலாமே, மனதினால் உணரலாமே, அன்பால் உணரலாமே, ரசகுல்லாவை பற்றி விளக்க முடியாது தான், ஆனால் அது யாருக்கு சாப்பிடாதவங்களுக்கு, ஆனால் கோபம் முதலே உணர்வுலாம் மனசில் நான் உணர்கின்றேனே, மனதின் துணை கொண்டு மட்டும் அறிந்து கொள்ளலாமே, அல்ல தியானம் செய்து தெரிந்து கொள்ளலாமே சொல்லி சொன்னால் ஆங்கிலத்திலே பதில் சொல்கின்றது உபநிஷத், நோ மனக, நோ மன உ அப்படி சொன்னால் நோ. இந்த உ என்பதற்கு என்ன அர்த்தமாக எம்பசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லுதோம், முடியாது. நோ மனக கச்சதி, கச்சதி அது கூட சேர்த்துக்கணுமா, ஊ என்றால் கண்டிப்பாக கட்டாயம் மனதினால் அந்த பரம்பொருளை அறிய முடியாது, அடைய முடியாது. தாய்மணர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவார், நினையும் நினைவு கெட்டாத நெறி பெற்று உணர்ந்த நெறியாளர். ரொம்ப அழகான வார்த்தை, நினையும் நினைக்கிறது எங்க மனசில், அதற்கும் அப்பாற்பட்ட நினையும் நினைவு, நினையும் நினைவுனா எங்கள் மனசுன்னு அர்த்தம், நினையும் நினைவு கெட்டாத நெறி பெற்று உணர்ந்த நெறியாளர் வினையை கரைக்கும் பரம்பொருளே என்று சொல்லுவார். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பு பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போட்டோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.